விஜய் நடிப்பில் வெளியாகி இருக்கிற கோட் திரைப்படத்தோட இரண்டாவது நாள் வசூல் குறித்த தகவல் வெளியாகி படக்குழுவினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. லியோ படத்தை தொடர்ந்து வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடிப்புல வெளியாகி இருக்கிற படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். 80s 90s ரசிகர்களோட ஃபேவரட் ஹீரோக்களான மைக் மோகன், பிரசாந்த், பிரபுதேவா உள்ளிட்ட நடிகர்களும், ஸ்னேகா, லைலா நடிகைகள் உள்ளிட்ட பல முன்னணி பிரபலங்கள் நடித்துள்ள இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு இருந்து வந்துச்சு. குறிப்பாக விஜய் அரசியலுக்குள்ள வந்து வெளியாகக்கூடிய முதல் படம் என்பதால தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்து, அந்த வகையில கடந்த 5ஆம் தேதி வெளியான கோட் திரைப்பட விமர்சனம் ரீதியாக நல்ல வரவேற்பு பெற்று முதல் நாளிலேயே சுமார் 126 கோடியே 32 லட்சம் ரூபாய் வசூல் அள்ளியதா படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில கோட் படத்தோட இரண்டாவது நாள் வசூல் குறித்த தகவல் வெளியாகி படக்குழுவினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இரண்டாவது நாள்ல 43% சரிந்து பாக்ஸ் ஆபீஸ்ல 24 கோடியே மட்டுமே இந்திய அளவில் ஈட்டியிருக்கு. ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பால வசூல் சற்று குறைஞ்சிருக்கிறதா பேசப்படுது. அதே போன்று இன்றும் நாளையும் விடுமுறை நாள் என்பதால திரையரங்குகளுக்கு அதிக ரசிகர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆகவே படத்தோட வசூல் மீண்டும் அதிகரிக்கலாம் என கூறப்படுது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.